என்னுடைய அன்பு தம்பி கென்னடி அவர்களே, எனக்கு முன்னாலே டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய சிறப்பு இயல்புகளை எடுத்துரைத்திருக்கின்ற ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் சார்பாக வந்திருக்கக்கூடிய அருமை நண்பர் சேகர் அவர்களே, அதனுடைய துணை தலைவர் பிரபாகரன் அவர்களே, நித்யானந்தம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரதிநிதி அவர்களே, ஊர்களுடைய தலைவர் அவர்களே, மற்றும் உள்ள தோழர்களே, இன்றைக்கு இந்தியாவினுடைய மிக பெரிய ஒரு தத்துவ ஞானி, புரட்சியாளர், சமூக சிந்தனையாளர், வரலாற்றாளர், ஒரு சமூக செயல்பாட்டாளர், உலகத்திலேயே இப்படிப்பட்ட அறிவில் சிறந்த செயற்கரிய ஒரு தலைவரை இந்த உலகம் கண்டதில்லை. பாபா சாஹிப் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களுடைய கல்வி என்பது கரை கடந்தது. ஆய்வு பட்டம் என்று சொல்லப்படக்கூடிய பிஹெச்டியிலே 3 பட்டங்களிலே சர்வதேச பல்கலைக்கழகங்களிலே அவர் பெற்றிருக்கிறார் என்று சொன்னால், அவரை போன்று ஒரு கற்றறிந்த மேதை இந்திய சரித்திரத்திலே இல்லை என்று தென்னகத்தினுடைய சாக்ரஸ்டீஸ் என்று சொல்லப்படக்கூடிய தந்தை பெரியார் அவர்கள் மிக அழுத்தமாகவும் ஆழமாகவும் அவர்களுடைய சிறப்பியல்புகளை எடுத்து இருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கிற MK ஸ்டாலின் அவர்கள் அவருடைய அந்த மண்டபத்திலே 17 அடி வெண்கல சிலையை நிறுவேன் என்று அறிவித்திருக்கின்றார்கள். தமிழகத்திற்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. ஆனால் அவருடைய நூல்களை இந்த நாட்டினுடைய 21 தேசிய மொழிகளை, 22 தேசிய மொழிகள் இந்தியாவிலே அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் சாசனத்தில் மொழிகளாக இருக்கின்றன. ஆக தமிழ் தவிர்த்து 21 தேசிய மொழிகளிலே பாபா சாஹிப் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களுடைய அரிய படைப்புகளை இன்றைக்கு வட இந்தியாவை சேர்ந்த, வடகிழக்கு மாநிலங்களை சேர்ந்த மக்கள் அவருடைய பேர் அறிவை, அறிவாற்றலை, செயல்பாட்டினை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற முனைப்பிலே தமிழக அரசு அத்தகைய ஒரு நிலைமையை கொண்டு வந்திருப்பது என்பது அற்புதத்திலும் அற்புதம். அதற்கு அடுத்ததாக ஆந்திராவில் இருக்கக்கூடிய YSR காங்கிரஸை சேர்ந்த ராஜசேகர ரெட்டி என்பவர் இன்றைக்கு விஜயவாடாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு 122 அடி உயரமான வெண்கல சிலையை விஜயவாடாவிலே நிறுவியிருக்கிறார் என்பதும், இன்றைக்கு பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய ஒரு சிற்பியாக தான் இதுகாரம் கண்டு வந்திருக்கின்றார்கள். அவர் இந்திய சமூகத்தினுடைய விடிவெளியாக, ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய விடிவெளியாக, பெண்களுடைய உணர்வுகளை மதித்து அவர்களுடைய உரிமைகளுக்காக போராடிய மிகப்பெரிய போராளியாக, சமூக சீர்திருத்தவாதியாக இருந்த காரணத்தினாலே அதற்கு பக்கத்தில் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கானா ராஷ்டிரிய சங் என்று சொல்லப்படக்கூடிய KS சந்திரசேகர ராவ் அவர்கள் இன்றைக்கு தெலுங்கானாவிலே இத்தகைய ஒரு வெண்கல சிலையை டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுக்கு வைக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று மகாராஷ்டிராவினுடைய மாநிலத்தினருடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதய தாக்கர் என்பவர்கள் ஏற்கனவே ஒரு 55 அடி உயரமான வெண்கல சிலையை பாபா சாஹிப் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களுக்கு வைத்திருக்கின்றார்கள். இதை எதை காட்டுகிறது என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த MK ஸ்டாலின் அவர்களும், YSR காங்கிரஸை சார்ந்த ராஜசேகர ரெட்டி அவர்களும், தெலுங்கானா ராஷ்டிரிய சங்கத்தை சார்ந்த KS சந்திரசேகர ராவ் அவர்களும், சிவசேனா கட்சியை சார்ந்த உத்தவ் தாக்கரே அவர்களும் இன்றைக்கு இத்தகைய ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு டாக்டர் பி.ஆர். அம்பேத்கருடைய புகழ் என்பது உலக அளவிலே பெருமையும் புகழும் அடைந்திருக்கிறது. ஆனால் இந்தியாவிலே அவர் சட்ட சிற்பியாக, அரசியல் சாசனத்தை வகுத்து தந்த மேதையாக இருந்தாலும் கூட அந்த அளவுக்கு உலகத்திலே பாராட்டப்படுகின்ற அளவுக்கு, போற்றத்தகின்ற அளவிலே இந்தியாவிலே இதுவரை இருந்ததில்லை. ஆனால் இன்றைக்கு அத்தகைய நிலைமை என்பது மாறியிருக்கிறது. மத்திய பிரதேச மாநிலத்திலே
பிஜேபி ஆளுகின்ற அதனுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய சௌகான் கூட இன்றைக்கு 12ஆம் தேதியும் 13ஆம் தேதியும் இன்றைக்கு 14ஆம் தேதியும் 10 லட்சம் மக்கள் கூடக்கூடிய அளவிலே ஒரு மிகப்பெரிய குழாக்கை அங்கு நடத்தி கொண்டிருக்கிறார். பிஜேபி கட்சி என்பது இன்றைக்கு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் கருத்துக்களுக்கு நேர் எதிரான கட்சியாக இருந்தாலும் கூட 3 நாட்கள் அந்த மத்திய பிரதேச மாநிலத்திலே ஒரு அரசு விழாவாக மக்கள் விழாவாக நடத்த வேண்டிய அவசியம் என்பது இன்றைக்கு நாட்டிலே ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நேரத்திலே ஒரு சில கருத்துக்களை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு அரிய கருத்தினை அறிவிப்பதை அறிவித்திருக்கின்றார். அது என்னவென்று சொன்னால், தந்தை பெரியாரினுடைய அந்த பிறந்த நாளை எப்படி சமூக நீதி நாளாக கொண்டாடுகின்றோமோ அது போன்று பாபா சாஹேப் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளை சமத்துவ நாளாக கொண்டாடப்படும் என்று அறிவிப்பை செய்ததோடு மட்டுமில்லாமல், இன்றைக்கு அரசு அலுவலகங்களில் அனைத்து பஞ்சாயத்து முனிசிபல் போன்ற இடங்களில் எல்லாம் கூட ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அகரஞ்செரியில கூட அத்தகைய உறுதிமொழியை ஏற்றிருப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன். அந்த உறுதிமொழியிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இது காலம் இருந்த அந்த ஜாதிய சமயம் மோதல்களுக்கு இதுவாக மாற்றாக சமத்துவமான ஒரு சமுதாயம் அமைய வேண்டும் என்கின்ற பாபா சாஹேப் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கைகளை நான் உயர்த்தி பிடிப்பேன், கடைபிடிப்பேன் என்று ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் ஒவ்வொரு அலுவலகத்திலும் இன்றைக்கு உறுதிமொழியேற்பை செய்திருக்கின்றார்கள். ஆகவே இன்றைக்கு நாடு 21ஆம் நூற்றாண்டை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே கூட இன்றைக்கு தலித் மக்கள் மீது இன்றைக்கு ஒடுக்குமுறை என்பது பல்வேறு வகைகளில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தந்தை பெரியார் அண்ணா போன்றவர்கள் வாழ்ந்த இந்த தமிழகத்தினுடைய பூமியிலே கூட இன்றைக்கு ஜாதிய மோதல்கள் என்பதும் ஜாதிய சச்சரவுகள் என்பதும் இருந்து கொண்டிருப்பது என்பது உண்மையிலேயே நமக்கெல்லாம் ரொம்ப வருத்ததாக இருக்கிறது. அதற்கு எதிரான அரசுடைய நடவடிக்கைகள் என்பதும் துரிதமாக சென்று கொண்டிருக்கிறது என்பது பாராட்டத்தகுந்த விஷயம். ஆனால் வடஇந்திய மாநிலத்திலே இன்றைக்கு மாட்டு இறைச்சியை உண்கின்றார்கள் என்ற காரணத்திற்காக தலித் மக்கள் மீது மிகப்பெரிய தாக்குதலும் இஸ்லாமிய மக்கள் மீது மிகப்பெரிய தாக்குதல் என்பதும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இந்தியாவிலே அரசியல் சாசனம் என்று ஒன்று இருக்கிறதா என்கின்ற கேள்வி இருக்கின்றது. என்ன உணவு உண்ண வேண்டும், என்ன உடை உடுத்த வேண்டும், என்ன கலாச்சாரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் என்பது அவரவருடைய தனிப்பட்ட உரிமை. இந்திய நாட்டினுடைய அரசியல் சாசனம் என்பது ஆர்டிகல் 25 லிருந்து 28 வரை அத்தகைய உரிமையை எந்த மதத்தை வழங்குவது, எந்த இறையினை நான் வழங்குவது, எந்த கலாச்சாரத்தினை பின்பற்றுவது என்கின்ற முறைகளுக்கெல்லாம் ஆபத்தாக இன்றைக்கு இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கர்நாடகத்தில் அந்த முஸ்லிம் பெண்கள் கல்வி கற்பதற்கு ஹிஜாப் அணிவதற்கு தடை விதித்திருக்கின்றார்கள். இன்றைக்கு அந்த இஸ்லாமியர்கள் தயாரிக்கக்கூடிய அலால் உணவு மட்டன் இறைச்சியை வாங்கக்கூடாது என்கின்ற முறையிலே பிரச்சாரம் செய்கிறார்கள். உண்மையிலேயே இத்தகைய வளர்ச்சியிலே நாடு செல்லும் என்று சொன்னால் நிச்சயமாக இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடாக, மிகச்சிறந்த ஒரு வளர்ச்சியடைந்த பொருளாதாரத்தை கொண்ட ஜனநாயக நாடாக உலகத்திலே இருப்பது என்பது கடினம் என்ற முறையிலே இருக்கக்கூடிய மக்கள், குறிப்பாக அகஞ்சேரியிலே இருக்கக்கூடிய மக்கள் ஜாதி மத மோதல்களுக்கு இடம் தராமல் பல பத்தாண்டுகளாக ஒற்றுமையாக சகோதர சகோதரிகளாக வாழ்ந்து வருகிறார்கள் என்பது மிகவும் பாராட்டத்தக்கது. அத்தகைய இணக்கமான சூழ்நிலை என்பது அகரஞ்சேரி கிராமத்திலே இருப்பதை போன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குக்கிராமத்திலும் நகரத்திலும் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த செய்தியை சொல்லிவிட்டு, நிச்சயமாக அத்தகைய நிலைமை இந்தியாவிலே வரும் என்று ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.